ஹாய் வீவர்ஸ், முகேஷ் அம்பானின்னு சொல்லப்பட்ட முகேஷ் திருபாய் அம்பானி இந்தியாவிலேயே கோடீஸ்வரராய் இருக்காரு. இவர்கிட்ட இருக்கிற சொத்துக்கள் ஏராளம். இவரோட லக்ஸரியான வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இளம் வயசிலே தந்தையோட வணிகத்துல ஈடுபட்டு மிக விரைவில் ஒரு தொழிலதிபராக வளர்ச்சி பெற்ற இந்திய வர்த்தக உலக சாம்பவான்னு சொல்லப்பட்ட திருபாய் அம்பானியின் மகன் தான் முகேஷ் அம்பானி. ரிலையன்ஸ் என்கின்ற மாபெரும் நிறுவனத்தை உருவாக்கியதுல முகேஷின் பங்களிப்பு முக்கியமானதுன்னு சொல்லலாம். 2023 ஆண்டுக்கான உலக பணக்காரர்களின் தரவரிசை பட்டியல ஃபோர்ப்ஸ் நிறுவனம் வெளியிட்டிருக்கு. டாப் 10 இடங்கள்ல இந்தியாவின் முகேஷ் அம்பானி மீண்டும் 9வது இடத்தை பிடிச்சிருக்காரு. முகேஷ் அம்பானியின் சொத்து மதிப்பு 83.4 பில்லியன் அமெரிக்க டாலர்னு ஃபோர்ப்ஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் இவர் ஆசியாவின் 2வது பணக்கார மனிதராகவும் இடம் பிடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் அமெரிக்க கார்பரேஷன் வங்கியின் இயக்குநர்கள் குழுவில் ஒரு உறுப்பினராகவும் சர்வதேச வெளியுறவு உறுப்பினராகவும் இருக்காரு. திருபாய் அம்பானிக்கு பிறகு ரிலையன்ஸ் இன்னொரு முகமாகவே தன்னை வெளிப்படுத்தி உலக பணக்காரர்களின் பட்டியல தன் பெயரை பதிவு செய்து இந்தியாவை கலக்கும் முகேஷ் அம்பானி எப்படி இவ்வளவு பணக்காரரானாரு, எப்படிப்பட்ட வாழ்க்கை ஒன்னு வாழ்றாருன்னு அவரோட லைஃப் ஸ்டைல பார்க்க போறோம். இது உங்க ஸ்மார்ட் ஸ்பாட், வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1957 ஏப்ரல் 19 இந்தியாவில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற மும்பையில இந்தியாவின் வர்த்தக உலக ஜாம்பவான்னு சொல்லப்பட்ட திருபாய் அம்பானிக்கும் கோகிலா பெண் அம்பானிக்கும் மூத்த மகனாக பிறந்தவர் தான் முகேஷ் அம்பானி. இவருக்கு அனில் அம்பானின்னு சகோதரனும் தீப்தி சல்கோன்கர் மற்றும் நீனா கோத்தாரின்னு 2 சகோதரிகளும் இருக்காங்க. இவருடைய சொந்த ஊர் ஜீனாகட் மாவட்டத்தில் உள்ள சோர்வாட். ஆரம்ப வாழ்க்கை மற்றும் கல்வி. தன்னுடைய ஆரம்ப கல்வியை மும்பையில் உள்ள அபேமொரிச்சா பள்ளியில படிச்சு பின் மும்பை பல்கலைக்கழகத்துல இரசாயன பொருளியல் துறையில BA பட்டம் பெற்றாரு. பிறகு அமெரிக்கா பயணமான முகேஷ் அவங்க கலிபோர்னியாவில உள்ள இஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்துல MBA படிச்சாரு. ஆனா ஒரு ஆண்டு மட்டும் படிச்சுட்டு 1980 படிப்பை கைவிட்டு திரும்ப இந்தியா வந்தாரு. பிறகு தந்தைக்கு உதவியாக ரிலையன்ஸ்ல ஒருங்கிணைந்து தனது தொழில் வாழ்க்கையை தொடங்கிய இவர் 1981 ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியின் நிறுவனத்தின் பொறுப்பை ஏற்றாரு. தனிப்பட்ட வாழ்க்கை. முகேஷ் அம்பானி நீதா அம்பானி என்ற பெண்மணியை திருமணம் பண்ணாரு. இவங்களுக்கு இசான் மகளும் ஆனந்த் மற்றும் ஆகாஷ் மகன்களும் 3 பிள்ளைகள் இருக்காங்க. முகேஷ் அம்பானி பற்றி சுவாரஸ்யமான விடயங்களை பார்ப்போம். முகேஷ் அம்பானி மும்பையில ஆண்டரியான் பெயரிடப்பட்ட 27 மாடி கட்டடம் கொண்ட மிக விலை உயர்ந்த வீட்டில தான் குடும்பத்தோடு வசித்து வராரு. இந்த வீட்டின் மதிப்பு அமெரிக்க டாலரில் 2 பில்லியன்கள் சொல்லப்படுது. முகேஷ் அம்பானியின் ஆண்டரியா இந்தியாவின் விலை உயர்ந்த வீடுன்னு அனைவருக்கும் தெரிந்திருக்கும். ஆனா இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அதாவது பிரிட்டிஷ் குயின் எலிசபெத் ராணியின் வீட்டிற்கு நிகரான இந்த வீடுன்னு சொல்றாங்க. இந்த வீட்டில் 600 மேற்பட்ட நபர்கள் வேலை செய்வதற்கு மட்டும் இருக்காங்களாம். இது போக இந்த வீட்டின் 5 மாடி கார் பார்க்கிங் செய்யும் இடமாம். உலகின் விலையுயர்ந்த கார்களில் ஒன்றான மேபாக் மற்றும் BMW உரிமையாளரும் முகேஷ் அம்பானி தான். இது கிட்டத்தட்ட பல மில்லியன் டாலர்கள் விலை கொண்டது. அது மட்டும் இல்லாம இந்த காரோட ஸ்பெஷல் என்னன்னா புலட்களில் இருந்து பாதுகாக்குமாம். அந்த அளவுக்கு பாதுகாப்பானது. இந்த உலகில் நடந்த மிக பிரம்மாண்டமான திருமணங்கள்ல அம்பானியோட மகளின் திருமணமும் ஒண்ணு. இந்த திருமணத்திற்காக மட்டும் மும்பைக்கு 1000 விமானங்களை வரவழைக்கப்பட்டு அதில் விருந்தினர்கள் அனுப்பியதாகவும் மற்றும் இந்த திருமணத்திற்காக எடுக்கப்பட்ட புகைப்படம் மட்டும் கிட்டத்தட்ட 100,000 மேல் இருக்கும்னு சொல்றாங்க. இந்தியாவில வசூலிக்கப்படும் வரிகள்ல கிட்டத்தட்ட 5% வரியானது அம்பானி கிட்ட வசூலிக்கப்படுதாம். இவரோட ஒரு வருஷத்திற்கான வரிப்பணம் பல கோடிகளை தாண்டும். அந்த அளவுக்கு அதிக வரிப்பணத்தை அம்பானி செலுத்துறாரு. நாங்க நினைச்சிருப்போம் அம்பானி சின்ன வயசுல இருந்து ஒரு தொழிலதிபராக வேணும்னு ஆசைப்பட்டு இருப்பாருன்னு. ஆனா உண்மையில அம்பானியோட கனவு ஆசிரியராக வேணும்னு தான் இருந்துச்சாம். பிறகு தந்தையின் தொல்லை செஞ்சுட்டு போனதால அவருக்கு நேரம் இல்லாததால அப்படியே விட்டுட்டாராம். அம்பானிக்கு குடிப்பழக்கம் என்பதே இல்லையாம். அவர் பிசினஸ் பார்ட்டிக்கு கூட மதுக்களை அங்கீகரிப்பதில்லையாம். அது போல் இவர் சைவ உணவுகளை மட்டும் உண்பாராம். இப்ப நாங்க எப்படி இவர் பணக்காரர் ஆனாருன்னு பார்ப்போம். முகேஷ் அம்பானியோட தந்தை திருபாய் அம்பானி குஜராத் மாநிலத்துல ஒரு சிறிய கிராமத்துல பிறந்தாரு. திருபாய் அம்பானியின் சின்ன வயசு வாழ்க்கை அவ்வளவு சிறப்பா இருக்கல்ல. அவர் 10ஆம் வகுப்பு வர மட்டும்தான் படிச்சிருக்க
இருக்காரு. அதுக்கப்புறமா வேலை செய்ய தொடங்கினாரு. ஆரம்பத்தில் அவரோட சம்பளம் வெறும் 300 இந்தியன் ரூபாயா இருந்துச்சு. திருபாய் அம்பானி 17 வயசாகும் போது யமன் நாட்டில் இருக்கிற அவரோட சகோதரர் உதவியோட அங்கு ஒரு பெட்ரோல் பங்க்ல வேலை செய்தாரு. அந்த நேரத்துல தான் ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகணும்னு நினைச்சு அந்த கனவை நனவாக்க திரும்ப இந்தியாவுக்கு வந்தாரு. இந்தியா வந்த அம்பானி சின்னதா ஜவுளி தொழில தொடங்கி இந்த நிறுவனம் மூலமா மசாலா பொருட்களை யமன் நாட்டுக்கு ஏற்றுமதி செய்து பிறகு தனது தொழிலை விரிவுபடுத்தினாரு. ஆரம்பத்துல திருபாய் அம்பானியோட அலுவலகம் வெறும் 330 சதுர அடி கொண்டு இருந்துச்சு. மிகவும் நெருக்கமான இடம். இப்படித்தான் அம்பானியின் தொழில் வாழ்க்கை தொடங்கிச்சு. 1996 ஆண்டுல ரிலையன்ஸ் கமர்ஷியல் கார்பரேஷன் நிறுவனத்தை தொடங்கினாரு. இந்த நிறுவனம் தான் 1973 ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரின்னு மாற்றப்பட்டு இன்னைக்கு மாபெரும் மரமா வளர்ந்து நிற்குது. கோகிலா என்பவரை திருமணம் முடித்த திருபாய் அம்பானிக்கு 4 பிள்ளைகள். இதுல முகேஷ் அம்பானி தான் இப்போதைய ரிலையன்ஸ் நிறுவனத்தை நடத்தி வராரு. இந்தியாவிலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரரா இன்னைக்கு முகேஷ் அம்பானி இருக்காரு. இந்தியாவின் மிகப்பெரிய நிறுவனமா இன்னைக்கு ரிலையன்ஸ் நிறுவனம் முன்னிலையில இருக்கு. அதற்கு விதை போட்டவர் சாதாரண ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்த முகேஷ் அம்பானியோட தந்தை திருபாய் அம்பானி. முகேஷ் அம்பானியின் தொழில் வளர்ச்சிக்கு முன்னால் அவரோட தந்தை திருபாய் அம்பானின்னு சொல்லப்படுற மிகப்பெரிய தொழில் பின்னணி இருந்தாலும் தன்னுடைய திறமையான வர்த்தக சிந்தனையால் லாபம் தரும் பல தொழில் அமைப்புகளை உருவாக்கி தந்தையை பார்க்க பல மடங்கு முன்னேறி இன்னைக்கு உலகமே பேசும் அளவுக்கு அதிபணக்கார பட்டியல இடம் பிடிச்சிருக்காரு. தொழில் முனைவோருக்கும் இளம் தலையினருக்கும் திருபாய் அம்பானியோடையும் அவரோட மகன் முகேஷ் அம்பானியோடையும் கதை முன்னேற தூண்டும் வழிகாட்டியாக இருக்கும் என்பதுல சந்தேகம் இல்ல. இன்னைக்கு இந்த வீடியோவுல அதிபணக்காரரான முகேஷ் அம்பானியை பற்றி பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் ஒன்னோட விரைவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டேக் கேர்.